ஆனால் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருகம்புல்லு பாருங்கள், அனைத்து நோயும் போகும் பாருங்கள். அந்த அருகம்புல் தான் இது. இந்த அருகம்புல் வந்து அனைத்து விதமான நோயும் போகக்கூடியது. இந்த அருகம்புல் அருகம்புல்ல 108 வகையான அருகம்புல் இருக்குது. இதுதான் முதன்மையான அருகம்புல். இது வந்து விநாயகருக்கு எல்லாத்துக்குமே இது படைக்கக்கூடியது. இது மிக மிக நீங்கள் கடையெல்லாம் பார்த்தோன்னா இப்போ ஜூஸாகவே கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு அரை டம்ளர், வாரத்தில் அரை டம்ளர் அதில் மிளகு எல்லாம் போட்டு நீங்கள் சாப்பிடலாம். மிகவும் நமக்கு நல்லது, எதிர்ப்பு சக்தி கொடுக்கும், ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. அதே போல் இந்த அருகம்புல்ல பார்த்தாங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம், இதனுடைய பெருமை அருமை பெருமை சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு எருமை சாணம், மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, அது ஒரு ரெண்டு கணத்து நல்லா விநாயகர் மாதிரி பிள்ளையார் பிடிச்சி ரெண்டு ஒரு மூணு அருகம்புல்லை குத்தி வைங்க. ஒன்றில் அருகம்புல்லவே குத்தி வைக்காதங்க. ஒரு வாரம் கழித்து பாருங்கள், அருகம்புல் குத்துனது அது அப்படியே தான் இருக்கும். அருகம்புல் குத்தாததை பாருங்கள், வண்டு உருட்டி வண்டு உருட்டி உருட்டி போய்கிட்டே இருக்கும். அருகம்புல் குத்தாத சாணியை வண்டு உருட்டி போகும். அருகம்புல் குத்துனதை மட்டும் வண்டு வண்டு உருட்டவே உருட்டாது. ஏன் அப்படி, எதனால், இது வரைக்கும் யாருக்கும் அது என்னன்னு புலப்படாமல் இருக்குது. அதுக்கு அப்போ அதுக்கு என்ன பவர் இருக்குது சொல்லுங்கள். அதே உள்ள அந்த அருகம்புல்லை மட்டும் வாழைப்பழத்தில் குத்தி வைங்க, மறுநாள் பாருங்கள் அந்த வாழைப்பழம் பச்சை தண்ணி அப்படி புழிஞ்சா தண்ணியாக வந்துடும். அப்போ இதுக்கு என்ன பவர் இருக்குது இந்த அருகம்புல்லுக்கு. அதனால் எல்லாமே இதை மறைச்சி மறைச்சி சொல்லக்கூடியதில் இதில் மறைமுகமான நமக்கு எண்ணற்ற விஷயம், தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ புதைந்து இருப்பதால். ஆனால் ஒரே வரியில் சித்தர் சொன்ன வார்த்தை, அருகம்புல் பாருங்கள் அனைத்து நோயும் போகும் பாருங்கள். அப்போ இந்த அருகம்புல்ல நீங்கள் மாதத்துக்கு ஒரு நாளாவது ஒரு அரை டம்ளர் அளவு இதை நீங்கள் பருகி வந்தால் நிச்சயமாக நோயில்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்ற எண்ணத்தில் இதை நாங்கள் சொல்லுகிறோம். இதையும் நீங்கள் எல்லோருக்கும் எடுத்து செல்லுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.